हेलो स्टूडेंट्स इन द वीडियो ला पी ब्लॉक एलिमेंट्स 2 ல குளோரின் உடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி பார்க்க போறோம் முதல்ல ஆக்சன் வித் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் இப்போ குளோரின் இருக்குனா இந்த குளோரின் வந்து மெட்டல்ஸ் கூடியும் நான் மெட்டல்ஸ் கூடியும் ரியாக்ட் ஆகி அதோட குளோரைட்ஸ் வந்து கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சோடியம் இருக்குனா சோடியம் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகி சோடியம் குளோரைட் வந்து கொடுக்கும் இங்க ரெண்டு குளோரின் இருக்கு சோ இங்க ரெண்டு போடுவோம் ரெண்டு சோடியம் சோ இங்க ரெண்டு அதே மாதிரி அயான் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகி ஃபெரிக் குளோரைட் வந்து கொடுக்கும் இங்க ரெண்டு குளோரின் இருக்கு இங்க மூணு இருக்கு இல்லையா சோ ஆறு வரும்போது பேலன்ஸ் பண்ணிப்போம் அதனால இங்க ரெண்டு இங்க மூணு போடும்போது குளோரின் ஆறு ஆயிடும் அயான் வந்து ரெண்டு அடுத்து அலுமினியம் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது அலுமினியம் குளோரைட் வந்து கொடுக்கும் அதே மாதிரி அதுவும் இங்க ரெண்டு குளோரின் இங்க மூணு குளோரின் அப்போ இங்க மூணு போடுவோம் சோ இங்க ரெண்டு போடும்போது ஆறு ஆயிடும் அலுமினியம் ரெண்டு அதே மாதிரி காப்பர் வந்து குளோரைன் கூட ரியாக்ட் ஆகும்போது குப்ரஸ் குளோரைடு CuCl2 வந்து கொடுக்கும் இது பேலன்ஸ்டா தான் இருக்கு அதே மாதிரி ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடை வந்து உருவாக்கும் இதோட டெல்டா எச் வேல்யூ வந்து -44 கிலோ கலோரிஸ் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு குளோரின் இருக்கு இல்லையா சோ இங்க ரெண்டு போடுவோம் அடுத்ததா போரான் வந்து குளோரைன் கூட ரியாக்ட் ஆகி போரான் ட்ரை குளோரைடை வந்து கொடுக்கும் இங்க மூணு குளோரின் இங்க ரெண்டு சோ ஆறு வர மாதிரி போட்டுப்போம் இங்க மூணு இங்க ரெண்டு அப்ப போரான் ரெண்டு அதே மாதிரி சல்ஃபர் பாத்தீங்கன்னா குளோரைட் கூட ரியாக்ட் ஆகி S2Cl2 டை சல்ஃபர் டை குளோரைடை வந்து கொடுக்கும் இங்க ரெண்டு சல்ஃபர் இருக்கா சோ இந்த இடத்துல ரெண்டு போடுவோம் அதே மாதிரி பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து P4 னு சொல்வோம் இந்த பாஸ்பரஸ் வந்து குளோரைன் கூட ரியாக்ட் ஆகும்போது பாஸ்பரஸ் ட்ரை குளோரைடு வந்து கொடுக்கும் இங்க நாலு பாஸ்பரஸ் இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல நாலு போடுவோம் அப்ப குளோரின் வந்து 12 ஆயிடுது இங்க ஆறு போடும்போது குளோரின் வந்து 12 ஆயிடும் அடுத்ததா ஆர்சனிக் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆர்சனிக் ட்ரை குளோரைடு வந்து கொடுக்குது இதுவும் சேம் மெத்தட் தான் ஆறு குளோரின் வரணும் சோ இங்க மூணு இங்க ரெண்டு ஆர்சனிக் வந்து ரெண்டு அடுத்தது ஆன்டிமனி வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆன்டிமனி ட்ரை குளோரைடு வந்து கொடுக்குது சோ இங்க ஒரு 3 இங்க ஒரு 2 இங்க ஒரு 2 சோ இந்த மாதிரி தான் வந்து மெட்டல்ஸும் நான் மெட்டல்ஸும் குளோரின் கூட ரியாக்ட் ஆகி அதோடைய குளோரைட்ஸ் வந்து கொடுக்குது அடுத்தது அஃபினிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் இந்த குளோரினை பொறுத்தவரையும் ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இருக்கக்கூடிய வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணும் ஹைட்ரஜனை வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணி ஒன்னு சேர்ந்துரும் இப்ப பாத்தீங்கன்னா டர்பன்டைன் இருக்கு C10H16 டர்பன்டைன் ஆயில் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அது வந்து குளோரின் கூட பர்ன் பண்ணும்போது நமக்கு கார்பனும் HClம் கிடைக்கும் இத இப்ப பேலன்ஸ் பண்ணுவோம் இங்க 16 ஹைட்ரஜன் இருக்கு சோ இங்க 16 போடுவோம் குளோரின் வந்து இங்க 16 இருக்கு சோ இந்த இடத்துல 8 போடும்போது 16 ஆயிடும் கார்பன் வந்து 10 இருக்கு சோ இந்த இடத்துல 10 போடுவோம் சோ இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா டர்பன்டைன் கிட்ட வெறும் 16 ஹைட்ரஜன் தான் இருக்கு ஆனா இந்த குளோரின் ரியாக்ட் ஆகும்போது இந்த 16 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து 16 HCl ஹைட்ரஜன் குளோரைடு வந்து உருவாக்கிருக்கு சோ இதுல இருந்து நமக்கு தெரியுது இந்த குளோரின் வந்து ஹைட்ரஜன் கிட்ட எவ்வளவு ரியாக்டிவிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க இப்போ குளோரின் இருக்குன்னா H2O சேர்த்து சன்லைட்ல இருக்கும் போது ஆக்சனையும் HCl வந்து கொடுக்கும் ஆக்சன் வந்து இங்க ரெண்டு இருக்கு இங்க ஒண்ணுதான் இருக்கு இல்லையா சோ இந்த இடத்துல ரெண்டு போடுவோம் அப்ப ஹைட்ரஜன் வந்து 4 ஆயிடுது சோ இந்த இடத்துல 4 போடுவோம் இப்போ குளோரின் வந்து 4 ஆயிடுது சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய 4 ஹைட்ரஜனையும் வந்து இந்த குளோரின் வாங்கிக்குது இல்லையா சோ 4 HCl ஃபார்ம் ஆயிருக்கு இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறது ஒரு கிரீனிஷ் எல்லோ கேஸ் இதோட ஸ்மெல் பாத்தீங்கன்னா வந்து புஞ்சன் ஸ்மெல் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு ஸ்மெல்லா இருக்கும் ஆனா இது தண்ணி கூட மிக்ஸ் பண்ணி சன்லைட்ல இருக்கும் போது அது டோட்டலா அதோட நேச்சுரே மாறி HCl மாறிடும் அடுத்ததா ரியாக்ஷன் வித் அமோனியா இப்போ இந்த அமோனியான்னு பார்க்கும்போது ரெண்டு விதமான ரியாக்ஷன்ஸ் இருக்கு இப்போ அமோனியா எடுத்துக்கிறோம் NS3+ குளோரின் இந்த ரெண்டு ரியாக்டன்ட்ல எக்ஸஸா அமோனியா எடுத்துக்கிட்டா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் எக்ஸஸா குளோரின் எடுத்துக்கிட்டா அதோட ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கும் சோ இந்த ரெண்டு ரியாக்ஷனுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு கரெக்டா பாத்துக்கணும் இப்போ ஒருவேளை எக்ஸஸ் அமோனியா எடுத்துக்கிட்டா எந்த மாதிரி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாப்போம் இப்ப அமோனியா NS3 இந்த அமோனியாவையும் குளோரின் வந்து ரியாக்ட் பண்ண விடுறோம் அப்ப என்ன கிடைக்கும்னா நைட்ரஜன் தனியா வந்துடும் N2 இது வந்து H3Cl2 இது வந்து HCl வந்துடும் இத இப்ப பேலன்ஸ் பண்ணுவோம் நைட்ரஜன் வந்து இங்க ரெண்டு இருக்கு சோ அதனால ரெண்டு போடுவோம் அப்போ ஹைட்ரஜன் வந்து 6 ஆயிடுது இந்த இடத்துல வந்து ஒன்னு தான் இருக்கு இல்லையா சோ இங்க 6 போடுவோம் அப்ப குளோரின் 6 ஆயிடுது இங்க 3 போடுவோம்
சோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்குது. இந்த 6 மோல்ஸ் ஆஃப் HCl என்ன பண்ணுனோம்னா இந்த 6 மோல்ஸ் ஆஃப் HCl மிச்சம் அமோனியா இருக்குலயே அந்த 6 மோல் ஆஃப் அமோனியா கூட சேர்ந்து 6 மோல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைட் வந்து ஃபார்ம் பண்ணும். சோ இந்த ரியாக்ஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து ஒரே ஈக்குவேஷனா ஆட் பண்ணி எழுதணும். இந்த ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா இங்க 6 HCl இருக்கு, இங்கேயும் 6 HCl இருக்கு. சோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். இப்ப மிச்சம் இருக்கிறது மட்டும் எழுதுவோம். இங்க 2 அமோனியா, இங்க 6 அமோனியா. சோ 8 மோல்ஸ் ஆஃப் அமோனியா பிளஸ் 3 மோல்ஸ் ஆஃப் குளோரின் கிவ்ஸ் 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் பிளஸ் 6 மோல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு. அப்போ எக்ஸஸ் அமோனியா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அமோனியம் குளோரைடும் நைட்ரஜனும் ப்ராடக்டா கிடைக்குது. இப்போ எக்ஸஸ் குளோரின் எடுத்துக்கிட்டா என்ன ரியாக்ஷன் கிடைக்குதுன்னு பாப்போம். எக்ஸஸ் குளோரின் எடுத்துக்கும் போது நமக்கு நைட்ரஜன் ட்ரை குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும் பிளஸ் HCl. இந்த இடத்துல நைட்ரஜன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த இடத்துல நைட்ரஜன் ட்ரை குளோரைடு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இதை பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க ஹைட்ரஜன் வந்து 3 இருக்கு, இங்க 1 தான் இருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல 3 போடுவோம். அப்ப குளோரின் வந்து 6 ஆயிடுது. சோ இந்த இடத்துல 3 போடும்போது குளோரின் வந்து 6, நைட்ரஜன் 1 1 தான் இருக்கு. இப்போ இந்த 3 மோல்ஸ் ஆஃப் HCl 3 மோல்ஸ் ஆஃப் அமோனியா கூட ரியாக்ட் ஆகி நமக்கு 3 மோல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடு வந்து கொடுக்குது. இப்போ இதை வந்து சேர்த்து எழுதுவோம். இந்த HCl இந்த HCl கேன்சல் ஆயிடும். அப்போ எத்தனை மோல்ஸ் ஆஃப் அமோனியா, 4 மோல்ஸ் ஆஃப் அமோனியா. சோ 4 மோல்ஸ் ஆஃப் அமோனியா பிளஸ் 3 மோல்ஸ் ஆஃப் குளோரின் கூட சேர்ந்து 1 மோல் ஆஃப் நைட்ரஜன் ட்ரை குளோரைடையும் 3 மோல்ஸ் ஆஃப் அமோனியம் குளோரைடையும் வந்து ஃபார்ம் பண்ணும். எக்ஸஸ் அமோனியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு நைட்ரஜனும் அமோனியம் குளோரைடும் கிடைக்கும். குளோரினை வந்து எக்ஸஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா நைட்ரஜன் ட்ரை குளோரைடும் அமோனியம் குளோரைடும் கிடைக்கும். அடுத்ததான் இந்த குளோரின் வந்து நல்லா ஆக்சிடைஸ் பண்ணும். இப்போ ஆக்சிடேஷன் என்னது, அடிஷன் ஆஃப் ஆக்சன் ஆர் ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன், அப்படி இல்லைன்னா கெயின் ஆஃப் எலக்ட்ரான் இல்லையா, இதுதான் வந்து ஆக்சிடேஷன் சொல்வோம். இப்போ இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து சல்ஃபராகவும் இந்த பொட்டாசியம் புரோமைடை வந்து புரோமினாவும் பொட்டாசியம் அயோடைடு வந்து அயோடினாவும் மாற்றும். இதோட ரியாக்ஷன்ஸ் பார்ப்போம். ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கு, ஸோ இந்த சல்ஃபர் வந்து ஹைட்ரஜன் கூட சேர்ந்து இருக்கு பிளஸ் Cl2 குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது என்ன நடக்குது, இந்த ஹைட்ரஜன் சல்ஃபைடு இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை வந்து ரிமூவ் பண்ணுது, ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் சரியா. சோ HCl ஆவும் சல்ஃபராகவும் பிரிச்சிருது. இங்க 2 ஹைட்ரஜன் இருக்கு, சோ இந்த இடத்துல வந்து 2 போடுவோம். மற்றபடி வந்து எல்லாமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. அதே மாதிரி பொட்டாசியம் புரோமைடு இதை வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது புரோமின் தனியாகவும் KCl பொட்டாசியம் குளோரின் சேர்ந்து KCl ஆவும் பிரிஞ்சிருது. இங்க 2 புரோமின் இருக்கு இல்லையா, சோ இங்க 2 போடும்போது இங்கே 2 போடணும். அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைடு வந்து குளோரின் கூட சேர்ந்து அயோடின் தனியாகவும் KCl தனியாகவும் வந்துடும். இப்போ இங்க 2 அயோடின் இருக்கு, சோ 2 இங்கே வந்து 2, சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கெயின் ஆஃப் எலக்ட்ரான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் அயோடைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது, இது வந்து +1 இருக்கும், இது வந்து -1. இது வந்து இந்த தனியா இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கு வந்து 0 அர்த்தம். சோ -1 இருந்து ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு 0 அப்படிங்கிற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வந்திருக்கு இல்லையா, அதுதான் வந்து கெயின் ஆஃப் எலக்ட்ரான் ஆக்சிடேஷன். சோ இந்த மாதிரி குளோரின் வந்து நல்லா ஆக்சிடைஸா இருக்கு. அடுத்தது ரியாக்ஷன் வித் அல்கலி. இதுல 2 கண்டிஷன் இருக்கு. இதுக்கு முன்னாடி அமோனியா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரிதான் கோல்ட் டைலூட் அல்கலி எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஹாட் கான்சென்ட்ரேட்டட் அல்கலி எடுத்துட்டோம்னா அதுக்கு வேற மாதிரி ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. கோல்ட் டைலூட் அல்கலி எடுத்துக்கிட்டா என்ன மாதிரி ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ குளோரின் இருக்கு, குளோரின் கூட பிளஸ் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த குளோரினும் வாட்டரும் சேர்ந்து HCl ஆவும் HOCl ஆவும் பிரியுது. HOCl அப்படிங்கிறது ஹைப்போக்ளோரஸ் ஆசிட் சரிங்களா. இப்போ இந்த HCl அல்கலி கூட இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சோடியம் ஹைட்ராக்சைடை வந்து அல்கலியா எடுத்திருக்கோம். சோ சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது இது ஒரு ஆசிட், இது ஒரு பேசஸோ கண்டிப்பா சால்ட் ஃபார்ம் பண்ணும். NaCl அப்படிங்கிற சால்ட் ஃபார்ம் பண்ணுது பிளஸ் H2O கொடுக்குது. அகைன் இந்த இருக்கு இல்லையா இந்த HOCl வந்து NaOH கூட ரியாக்ட் ஆகி NaOCl அதாவது சோடியம் ஹைப்போ குளோரைட் அதையும் H2Oவையும் ஃபார்ம் பண்ணும். இதை வந்து 3 ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து ஒரே ஸ்டெப்பா எழுத போறோம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா
இங்கொரு HOCl இருக்கு, இங்கொரு HOCl இருக்கு. சோ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். வாட்டர் பத்தினா இங்க ஒரு H2O இருக்கு, இந்த இடத்துல ஒரு H2O இருக்கு. சோ இது கேன்சல் ஆயிடும். இங்க ஒரு HCl இருக்கு, இங்க ஒரு HCl இருக்கு இல்லையா? சோ இது வந்து கேன்சல் பண்ணிடுவோம். மிச்சம் இருக்கக்கூடியது அப்படியே எழுதுவோம். 1 மோல் ஆஃப் குளோரின் இருக்கு, பிளஸ் 2 NaOH இருக்கு இல்லையா? சோ 2 மோல்ஸ் ஆஃப் NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ப்ராடக்ட்ஸ் என்ன கிடைக்குதுன்னா NaOCl, அதாவது சோடியம் ஹைப்போ குளோரைட்டும் சோடியம் குளோரைடும் வாட்டரும் கிடைக்குது, H2O. அடுத்ததா ஹாட் கான்சென்ட்ரேட்டட் ஆல்கலி கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்பும் அந்த கோல்ட் ஆல்கலிக்கு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இருக்கும். குளோரின் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது HCl ஆகும், HOCl ஆகும் பிரியும். இந்த HCl வந்து NaOH கூட ரியாக்ட் ஆகும்போது சோடியம் குளோரைடாகவும் H2O பிரியும். இந்த HOCl வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் ஆகும்போது NaOCl சோடியம் ஹைப்போக்ளோரேட்டாகவும் H2O பிரியும். இந்த சோடியம் ஹைப்போக்ளோரேட் வந்து மேலும் டீகம்போஸ் ஆகி NaCl(O3) அதாவது சோடியம் குளோரேட்டாகவும் சோடியம் குளோரைடாகவும் ஸ்பிளிட் ஆகும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனும் பேலன்ஸ்டா தான் இருக்கு, இதை மட்டும் பேலன்ஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா 3 ஆக்சிஜன் இருக்கு, சொன்னதுல 3 போடுவோம். அப்ப குளோரின் பாத்தீங்க அப்படின்னா இங்க 3 இருக்கு, இங்க வந்து 1 தான் இருக்கு இல்லையா? சோ இந்த 2 போடும்போது இதுவும் 3 ஆயிடும், மத்த எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு. இப்போ இங்க 3 NaOCl இருக்கணும் அப்படின்னா இங்கேயும் 3 NaOCl தான் இருக்க முடியும். சோ இந்த இடத்துல இந்த 3 மோல்ஸ் ஃபார்ம் ஆகும்னா இது எல்லாமே வந்து 3 மோல்ஸ் எடுத்துட்டா மட்டும்தான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். சோ மொத்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து 3 மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப போடும்போது எல்லா இடத்துலயும் வந்து 3 வருமா? இந்த மாதிரி எல்லாமே வந்து 3 மோல்ஸா இருக்கும். இப்போ இந்த 3 ஈக்குவேஷனையும் வந்து சேர்த்து எழுத போறோம். 3 H2O கேன்சல் ஆயிடுது, 3 HCl கேன்சல் ஆயிடுது, 3 HOCl கேன்சல் ஆயிடும், 3 NaOCl கேன்சல் ஆயிடும். மிச்சம் இருக்கக்கூடியதை எழுதுவோம். என்ன இருக்கு? 3Cl2 பிளஸ் இங்க ஒரு 3 சோடியம் ஹைட்ராக்சைடு, இங்க ஒரு 3 சோடியம் ஹைட்ராக்சைடு, டோட்டலா வந்து 6 சோடியம் ஹைட்ராக்சைடு கிவ்ஸ் 1 மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைட் பிளஸ் இங்க 3 மோல் ஆஃப் NaCl இருக்கு, இங்க 2 மோல் ஆஃப் NaCl. சோ ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது 5 மோல்ஸ் ஆஃப் NaCl கிடைக்கும், பிளஸ் வாட்டர் வந்து 3 மோல்ஸ் ஆஃப் வாட்டர். சோ இந்த மாதிரி கோல்ட் டைல்யூட் NaOH அதாவது ஆல்கலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சோடியம் ஹைப்போக்ளோரேட்டும் NaCl கிடைக்கும். இதே வந்து ஹார்ட் கான்சென்ட்ரேட் ஆல்கலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சோடியம் குளோரேட்டும் சோடியம் குளோரைடும் கிடைக்கும். அடுத்தது ஆக்சிடைசிங் அண்ட் பிளீச்சிங் ஆக்ஷன். இப்போ இந்த குளோரினுக்கு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு, நம்ம முதலே பார்த்தோம். அதே மாதிரி பிளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. பிளீச்சிங் ப்ராப்பர்ட்டினா என்னன்னா ஒரு கலர்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கலர்லெஸ்ஸா மாத்தக்கூடிய ப்ராசஸ் தான் வந்து பிளீச்சிங் சொல்லுவாங்க. இது எப்படி இந்த குளோரின் சாத்தியமாகுது அப்படின்னா, இப்போ வாட்டர் கூட குளோரின் வந்து ரியாக்ட் பண்ண விடுறோம், அப்போ HCl ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்டும் கிடைக்கும். இந்த ஹைப்போக்ளோரஸ் ஆசிட்ல இருந்து நமக்கு HCl ஓ அதாவது இந்த மாதிரி பிராக்கெட் போட்டா நேசன்ட் ஆக்சிஜன் பேரு. நேசன்ட் ஆக்சிஜன் அப்படிங்கிறது மத்த ஆக்சிஜன் அட்டத்தோட கம்பேர் பண்ணும்போது இதுக்கு வந்து ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். சோ இந்த மாதிரி ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நேசன்ட் ஆக்சிஜனை வந்து கலரிங் மேட்டர் கூட ஏதாவது கலர்டு சப்ஸ்டன்ஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது அதை வந்து கலர்லெஸ்ஸா மாத்திடும். இந்த கலர்லெஸ் வந்து பெர்மனண்டா இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி சல்பர் டை ஆக்சைடு படிச்சோம், அந்த சல்பர் டை ஆக்சைடுல வந்து பிளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு படிச்சோம். அந்த பிளீச்சிங் ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பரவரியா தான் இருக்கும் சரியா? ஆனா இந்த குளோரின்ல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பெர்மனன்ட். சோ இந்த மாதிரி இதுக்கு பிளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதே மாதிரி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபெரஸ் சால்ட்டை வந்து ஃபெரிக் சால்ட்டா மாத்தும், சல்பேட்ஸை வந்து சல்பேட்டா மாத்தும், ஹைட்ரஜன் சல்பைடை வந்து சல்பரா மாத்தும். இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றா பார்ப்போம். FeCl2 ஃபெரஸ் குளோரைடு வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது FeCl3 அதாவது ஃபெரிக் குளோரைடா வந்து கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ ஆக்சிடேஷன் என்னது? கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த அயானுக்கு வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இந்த அயானுக்கு வந்து +3. ஏன்னா இங்க வந்து
குளோரின் வந்து -2 இருக்கும் இந்த இடத்துல -3 இருக்கும் ஆட் பண்ணும்போது 0 வரும் சோ இந்த மாதிரி ஃபெரஸ் சல்ஃபேட்ட வந்து ஃபெரிக் சல்ஃபேட்ட மாத்துது இங்க குளோரின் வந்து 4 இருக்கு இந்த இடத்துல 3 தான் இருக்கு இல்லையா சோ 6 வரும்போது பேலன்ஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க 2 வரும்போது இங்க வந்து 6 ஆயிடுது இந்த இடத்துல வந்து அயன் 2 இருக்கு இல்லையா சோ இங்க 2 போடும்போது இங்க 4 5 6 இங்க 6 ஆயிடும் அயனும் 2 அயனும் 2 அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்ட வந்து எப்படி ஃபெரிக் சல்ஃபேட்டா மாத்துதுன்னு பாப்போம் இப்போ குளோரின் வந்து H2O கூட ரியாக்ட் ஆகும்போது HCl ஆவோ ஹைபோகுளோரஸ் ஆசிட்டாவோ ரியாக்ட் ஆகுது இந்த ஹைபோகுளோரஸ் ஆசிட் வந்து ஃபெரஸ் சல்ஃபேட்ட வந்து இன் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் மீடியத்துல பாத்தீங்கன்னா ஃபெரிக் சல்ஃபேட்டா F2SO4 ட்ரைஸா மாத்துது பிளஸ் HCl ஆவோ H2O ஆவோ கொடுக்குது இப்போ இது பேலன்ஸ் பண்ணுவோம் இங்க அயன் 2 இருக்கு சோ இங்க 2 போடுவோம் மத்தது எல்லாமே வந்து பேலன்ஸ்டா தான் இருக்கு இப்போ ரெண்டு சேர்த்து எழுதுவோம் இந்த இடத்துல வந்து H2O கேன்சல் ஆயிடும் HOCl கேன்சல் ஆயிடும் சோ ஓவரால் ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 2 மோல்ஸ் ஆஃப் ஃபெரஸ் சல்ஃபேட் வந்து 1 மோல் ஆஃப் குளோரின் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் மீடியத்துல கிவ்ஸ் ஃபெரிக் சல்ஃபேட் பிளஸ் HCl அடுத்த எக்ஸாம்பிள் வந்து சோடியம் சல்ஃபைட்டை வந்து எப்படி சோடியம் சல்ஃபேட்டா மாத்துது அப்படின்னு பார்ப்போம் குளோரின் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது HCl ஆகும் ஹைபோகுளோரஸ் ஆசிட்டும் கிடைக்குது இந்த ஹைபோகுளோரஸ் ஆசிட் வந்து சோடியம் சல்பைட் கூட ரியாக்ட் ஆகி அது வந்து சல்பேட்டா மாத்துது பிளஸ் HCl கிடைக்குது இது இப்ப ரெண்டு சேர்த்து எழுதுவோம் இந்த இடத்துல HOCl கேன்சல் ஆயிடும் அப்போ சோடியம் 1 மோல் ஆஃப் சோடியம் சல்ஃபைட் ரியாக்ட்ஸ் வித் குளோரின் பிளஸ் H2O வாட்டர் இருக்கு கிவ்ஸ் 1 மோல் ஆஃப் சோடியம் சல்ஃபைட் பிளஸ் 2 மோல்ஸ் ஆஃப் HCl இங்க ஒரு மோல் இருக்கு இங்க ஒரு மோல் இருக்கு அடுத்தது ஹைட்ரஜன் சல்ஃபைடை வந்து சல்ஃபரா கன்வெர்ட் பண்ணுது இப்போ நம்ம இந்த ரியாக்ஷன் ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்து HCl மாறிடும் மிச்சம் சல்ஃபர் மட்டும் இருக்கும் இப்போ இது பேலன்ஸ் பண்ணுவோம் இங்க ஹைட்ரஜன் வந்து 2 இருக்கு சோ அதுல 2 போடுவோம் சோ ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு சோ இந்த மாதிரி இந்த ஆக்சனுக்கு ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டியும் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்கு அடுத்தது ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடர் இந்த ப்ளீச்சிங் பவுடரை வந்து குளோரினை யூஸ் பண்ணி தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும் எப்படின்னா இப்போ CaOH2 கால்சியம் ஹைட்ராக்சைடு இதை வந்து ஸ்லேக்டு லைம்னு சொல்லுவாங்க இது வந்து ட்ரை ஃபார்ம்ல வந்து எடுத்துக்கணும் இந்த ஸ்லேக்டு லைம்ல குளோரின் கேஸ் பாஸ் பண்ணும்போது CaOCl2 அதாவது ப்ளீச்சிங் பவுடர் வந்து உருவாகும் பிளஸ் H2O ஃபார்ம் ஆகுது ப்ளீச்சிங் பவுடருடைய கெமிக்கல் நேம் என்னன்னா கால்சியம் ஹைபோக்ளோரைட் அடுத்ததா டிஸ்பிளேஸ்மெண்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தை வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் டிஸ்பிளேஸ் பண்ண போறோம் இப்போ KBr இருக்கு இல்லையா பொட்டாசியம் புரோமைடு இருக்கு குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த புரோமினை வந்து தூக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த குளோரின் போயிடுது சோ இந்த புரோமினை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கோம் இதால குளோரினால சோ இந்த மாதிரி டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குளோரின்க்கு இருக்கு சோ குளோரின் கேபிஆர் சேரும்போது கேசியலும் பிஆர்டும் உருவாகும் அதே மாதிரி பொட்டாசியம் அயோடைடு பார்க்கும்போது அயோடின் தனியாகவும் கேசியல் தனியாகவும் இருக்கும் இது பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்க 2 புரோமின் இருக்கா சோ இங்க 2 போடுவோம் சோ இந்த இடத்துல 2 போட்டா ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு அயோடின் 2 இருக்கு சோ இந்த இடத்துல 2 பொட்டாசியம் சோ 2 அடுத்ததா ஃபார்மேஷன் ஆஃப் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் அடிஷன் காம்பவுண்ட் என்னது ரெண்டு ரியாக்டன்ட்டும் அப்படியே சேர்ந்து ஒரு காம்பவுண்டா ஃபார்ம் ஆகக்கூடிய தான் அடிஷன் காம்பவுண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் குளோரினும் சேர்ந்து SO2Cl2 அப்படியே ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா இதுக்கு பேரு சல்ஃபியூரல் குளோரைடு அதே மாதிரி கார்பன் மோனாக்சைடும் குளோரினும் சேர்ந்து COCl2 கார்போனைல் குளோரைடும் ஃபார்ம் பண்ணுது அதே மாதிரி ஈத்தீன் C2H4 தான் வந்து ஈத்தீன் சொல்லுவாங்க ஈத்தீன் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகும்போது C2H4Cl2 இது அப்படியே சேர்த்து சேர்த்து எழுத வேண்டியதுதான் எத்திலீன் டை குளோரைடு வந்து ஃபார்ம் பண்ணுது இதே அல்கேன் கூடவும் அரின்ஸ் கூடவும் வந்து ரியாக்ட் அரின்ஸ்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் இது கூட ரியாக்ட் பண்ணும்போது சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் CH4 மீத்தேன் இருக்கு மீத்தேன் வந்து குளோரின் கூட ரியாக்ட் ஆகுது இப்ப மீத்தேன் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜனை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்ப CH3H இருக்குன்னா இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு வந்து சிஎல் வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும் அதுதான் வந்து CH3Cl இதுக்கு பேரு மெத்தில் குளோரைடுன்னு பேரு மிச்சம் இந்த ஹைட்ரஜனும் சிஎல் சேர்ந்து HCl வந்துடும் இதே மாதிரிதான் வந்து பென்சின் பென்சினும் குளோரினும் ரியாக்ட் ஆகும்போது இந்த பென்சில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் பதிலாக ஒரு குளோரின் வந்து சப்ஸ்டியூட் ஆயிடும்
சோ C6H5Cl குளோரோபென்சீனோ HCl ஃபார்ம் ஆகும். சோ இது எல்லாம் தான் வந்து குளோரினுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்.